அவர்கள் பெரம்பலூரில் இருந்து பேசியிருக்காங்க. அவர்களை பற்றி, அவர்களின் பணி, ஆடிட்டர் பணி, 20 வருடங்களாக தொண்டாற்றிட்டு இருக்காங்க. மேலும் பெரம்பலூர் மனவளக்கலை மன்றத்தில் ட்ரஸ்டி மெம்பராக இருக்காங்க. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஸ்டார்ட் பண்ணலாங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே நன்றி. இறையர்களாலும் குருவர்களாலும் நமது அறக்கட்டளைகளின் பெரும் முயற்சியினாலும் இந்த சிந்தனையிலே பங்கேற்று கொண்டுள்ள அனைத்து அன்பு உள்ளங்களாலும் இந்த சிந்தனை விருந்து நிகழ்ச்சி இனிதே நடைபெற்று வருகிறது. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தங்களது வாழ்க்கையையே இந்த மறைபொருள்கள் சம்பந்தமான விஷயங்களை மக்களுக்கு உணர்வாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நிலையிலே முயற்சித்தார்கள். எல்லா மதங்களினுடைய சாரம் இறை உணர்வு, அறநெறி வாழ்க்கை. அதை நடைமுறைப்படுத்துவதிலே உள்ள சிக்கல்களை மகரிஷி அவர்கள் பயிற்சிகளின் வாயிலாகவும் தத்துவ விளக்கங்களின் வாயிலாகவும் எடுக்க முயற்சி செய்தார்கள். அதுதான் நமக்கு மனவளக்கலையாக, பயிற்சிகளாகவும் சிந்தனையாகவும் வந்திருக்கிறது. நமக்கு ஒரு அருமையான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார்கள் மகரிஷி அவர்கள். எப்பொழுதெல்லாம் சிந்தனை செய்ய போகிறோமோ அப்பெல்லாம் நம் மனதை அமைதி நிலையில் வைத்து சிந்தனை செய்ய வேண்டும். அதற்காக தான் நமக்கு வந்து தவம் முடித்த பிறகு சிந்தனை விருந்து அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் நாமெல்லாம் இப்போ இறைநிலை தவம் செய்து ஒரு அமைதியான மனநிலையில் இருக்கும். இந்த மனநிலையில் இருந்து இறைநிலையினுடைய இயல்புகள், அதை எல்லாம் நாம் வந்து உணர்ந்து கொள்ளலாம். காட்சியாகும் அப்படின்னா இதில் வந்து நாம் கண்ணுங்கக்கூடிய அந்த ஒளிங்கக்கூடிய மட்டும் அல்ல, அதோட மீனிங் வந்து உணர்வாகும் அப்படிங்கிறது. இறைநிலையின் இயல்புகள் உணர்வாக பெறுதல் அப்படிங்கிற மாதிரி இந்த தலைப்பை நாம் புரிந்து கொள்ளலாம். நமக்கு இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா பொருள்களுக்கும் வந்து ஒரு இயல்பு அப்படிங்கிறது வந்து இருக்கும். தன்மை, தரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் வந்து அந்த பொருள் எவ்வளோ நாள் இயங்கியிருக்கு, எத்தனை அணுக்களோடு சேர்ந்து இயங்கியிருக்கு, இதெல்லாம் பொறுத்து அதில் நடைபெற்ற தெய்வமாக இருந்து அந்த பொருள் வந்த வரைக்கும் என்னென்னலாம் அதில் நடந்திருக்கோ அது அதனுடைய இயல்பாக, தன்மையாக, தரமாக நாம் வந்து பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம பருப்பொருள்களின் இயல்புகள் அப்படிங்கிறதில் நாம் வந்து புரிந்து கொள்கிறோம். ஒரு ஒரு கெமிக்கல் இந்த இயல்புடையது, இந்த மூலிகை இந்த இயல்புடையது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறிஞர்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி அதெல்லாம் நம்ம பழக்கத்தில் தெரிஞ்சுக்கிறோம். இது தேன் சாப்பிடுங்க, தேன் வந்து இந்த இயல்புடையது, இப்படியெல்லாம் நம்ம நிறைய புலன்களால் உணரக்கூடிய வகையில் உள்ள பஞ்சபூதங்கள், அந்த உயிர்த்தன்மை உள்ள விஷயங்கள் எல்லாம் பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம், புரிஞ்சிருக்கிறோம். இப்போ நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அல்லது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய மனவளக்கலைக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இயற்கையினுடைய இறைநிலையினுடைய இயல்புகள் என்ன, அதை எப்படி புரிந்து கொள்வது, அதை எப்படி நம்ம வாழ்க்கை சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்காக பயன்படுத்தி கொள்வது, அதை எப்படி பிறருக்கு ஈகையாக, உதவியாக, துன்பப்படும் மற்றவர்களுக்கு அதை எப்படி கொடையாக கொடுப்பது, இதில் தான் நம்மளுடைய ஆராய்ச்சி போய்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் முதல் ஸ்டெப் வந்து நாம் அகத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இறைநிலையினுடைய இயல்புகளை நம்ம மனதில் நம்ம வந்து அந்த தூய்மையான நிலையில் இருந்து அதை அனுபவித்திருக்கணும், அதை வந்து உணர்ந்து பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இறைநிலையின் இயல்புகள் அப்படின்னா இத்தனை அப்படின்னு சொல்லி மகரிஷி டைரெக்டாக கொடுக்கல, வெவ்வேறு இடங்களில் அதை பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் கொஞ்சம் தொகுத்து பார்த்தோம்னா இது முழுமையாக புரிஞ்ச மாதிரியான ஒரு நிலை இருக்கும். சாதாரணமாக இறைநிலை அப்படின்னு சொன்னாவே அன்பும் கருணையும் உடையது அப்படின்னு சொல்லி நாம் எல்லாரும் புரிஞ்சிருக்கோம். பல இடங்களில் நாம் பருத்தோற்றங்கள்லாம் பார்க்குறோம், இது இப்படி செயல்படுறது அன்பு. ஒரு மரம் வந்து அந்த காயை பிடித்து வைத்திருப்பது வந்து, கீழே விழுந்துடாத பிடித்து வைத்திருப்பது வந்து அன்பு. அதே இதுக்கு தேவையான சத்துக்களை அதுக்கு வழங்கி கொண்டே இருப்பது வந்து கருணை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், சிந்திச்சிருக்கோம் பல்வேறு சிந்தனைகளில்.
ஸோ இந்த இயற்கையினுடைய இந்த டோட்டல் பிரபஞ்சத்தையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டு இருப்பது, அது எங்கேயும் சிதறிடாம, அந்த பேரழுத்தம் இல்லைன்னா பிரபஞ்சம் வந்து ஒரு நொடியில சிதறிடும், இல்லாமல் போயிடும். நாம் எல்லாம் எங்க இருக்கிறோங்கிறதே தெரியாது பிரபஞ்சத்துல. அந்த துல்லிய சமதளை சீர்மைங்கிற முறையில ஒரு பேரழுத்தத்தை மூலியமா நம்மளை எங்க இருக்கமோ அங்கேயே எப்படி இயங்குறோமோ அதே மாதிரியே முறையாக இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பு அப்படிங்கிறது நடந்து கொண்டே இறைநிலை பிரபஞ்சத்தை சிதறிவிடாமல் காக்க சூழ்ந்து அழுத்தி கொண்டே இருக்கிறது. இது இறைநிலையினுடைய பேரன்பு. அந்த இப்ப இதை வந்து நாம துரியாதீத தவம் இந்த மாதிரி ஆழ்ந்த தவங்கள் செய்து மனதை பீட்டா ஃப்ரீக்குவென்சியில இருந்து ஆல்பா தீட்டா டெல்டா அப்படிங்கக்கூடிய ஃப்ரீக்குவென்சி ஏதோ ஒரு நிலைக்கு நாம அமைதி நிலைக்கு வந்தோம்னா நமக்கு இது வந்து அகக்காட்சியாக ஒரு உணர்வாக புரிகிறது. அப்ப 99.9999% வந்து இறைநிலை. 100% சொல்லிடலாம், ஆனால் பிரபஞ்சத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த 0.0001 பகுதியை நம்ம பிரபஞ்சம்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த அவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள, அவ்வளவு பெரிய விரிந்துள்ள அந்த இறைநிலை இந்த பிரபஞ்சத்தின் மீது ஒரு அன்பை செலுத்தி கொண்டிருக்கிறது, ஒரு அது சிதறவிடாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறது, சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கிறது. ஸோ இதை நாம் அமைதியான மனநிலையில இருந்து யூகம் செய்தோம்னா கண்களை மூடி நமக்கு பெரும்பகுதி இறைநிலை சுத்தவெளி, ஒரு சிறு பகுதி பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்தின் மீது இறைநிலையினுடைய அன்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த பிரபஞ்சத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறது, சிதறவிடாமல் காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அகத்தில் உணரலாம். ஸோ அடுத்தது அவ்வளோ பெரிய இதை வந்து அன்பால் ஒரு பிடித்து வைத்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா பொருள்களுக்கும் தேவையானதை வழங்கி கொண்டிருக்கிறது இறைநிலை. இறைநிலை, இறைநிலையினுடைய அறிவு இதுதான் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையானதை கொடுக்கிறது. ஒரு இடத்துல சொல்லுவாங்க, கல்லுக்குள் உள்ள தேரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லில் ஆழமாக உள்ளுக்கு இருக்கக்கூடிய சந்தில் வெளியில் வர முடியாத நிலையில் இருக்கக்கூடிய தேரைக்கு கூட இறைவன் படியளக்கிறான், தேவையானதை தருகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் பொருள்களுக்கும் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் வழங்கி கொண்டே இருக்கக்கூடிய அந்த செயல் வந்து கருணை, இறைநிலையின் கருணை. இப்போ நாம் கண்களை மூடி அகத்தில் அப்படியே யோசித்தோம் அப்படின்னா ஆகாயத்தில் பறவைகள் வாழ்கிறது, கடலில் கடல் வாழ் உயிரினங்கள் வாழ்கிறது, நிலத்தில் நாம் நிறைய லட்சக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் எப்பெல்லாம் தேவை வருது, அதாவது இயற்கை வந்து கருமையாக எல்லாத்தினுடைய தேவையும் பூர்த்தி செய்யணும். 84 லட்சம் வகையான ஸ்பீசஸ் வந்து உடம்பு உலகத்தில் இருக்குதுங்கிறாங்க, அதாவது வகையான உயிரினங்கள். அப்போ அது அதுக்குள்ள பார்த்தோம்னா கோடி கோடி கணக்கான உயிரினங்கள் இருக்கு. அத்தனை உயிரினங்களுக்கும் ஒரு நாளைக்கு 1 தடவை தேவை வருமா, 2 தடவை தேவை வருமா, 10 தடவை தேவை வருமானா, ஒவ்வொரு செகண்டும் தேவை வருகிறது. சுவாசிக்கணும், உள்ளுக்கு டைஜஷன் ப்ராசஸ் நடக்கணும், கழிப்பொருள்கள் வெளியேறணும், சிந்திக்கணும், செயல்படணும். அப்படி பார்த்தோம்னா அத்தனை கோடான கோடி உயிரினங்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் தேவைகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அத்தனை தேவைகளுக்கும் விடையாக பொருளாக அனுபவிக்கும் நபராக வருவது வந்து இறைநிலை அப்படின்னா அந்த இறைநிலையினுடைய பெரும் கருணை அவ்வளவு தேவைகளுக்கு பூர்த்தியாகக்கூடிய விடையாகக்கூடிய விஷயமாக உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதை நம்ம அகக்காட்சியாக பார்க்கலாம். பார்க்கும் பொழுது ஒரு பேரானந்தம் நமக்கு கிடைக்கிறது. எப்படியெல்லாம் ஒவ்வொரு உயிரினத்தும் தேவை வருது, அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வகையில் எப்படி முழுமை படைத்ததாக இறைநிலை இருக்கிறது. ஒரு ஒருத்தருக்கு பசி வந்துருச்சு, பசி வந்த பிறகு ஆஹா இன்னும் தாவரத்தை படைக்கவே இல்லையே, இனிமே தான் நம்ம வந்து கொஞ்சம் சோளத்தை விதைச்சி விடுங்க, கொஞ்சம் வந்து நெல்லை பயிர் பண்ணுங்க, பசி இங்கும்போது அதை கொடுக்கணும் இல்லை அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் எரர் வந்து இறைநிலையில் இருக்காது.
எப்பெல்லாம் பசி ஏற்படுகிறதோ அப்போ பார்த்தோம்னா இந்த உலகத்தினுடைய அமைப்பு கனிகள் காய்கறிகள் தாவரங்கள் எல்லாமே முன்னாடியே படைக்கப்பட்டிருக்கிறது. முன்பே திட்டமிட்டு பசிக்கு தேவையான உணவை படைத்த பின்பு இறைநிலை மனிதனை படைக்கிறது, உயிரினங்களை படைக்கிறது. சரி, நாம் எல்லாரும் வாழ்கிறதுக்கு இடம் வேணும். நம்மளை எல்லாம் உருவாக்கிட்டு இடம் பற்றாக்குறை ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பூமியை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இல்லை பூமியை வந்து கொஞ்சம் மாற்றலாமா, பூமிங்கிறத உருவாக்கலாமா அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் எரர் கிடையாது. ஸோ தேவையான அளவுக்கு வசிப்பதற்கு தேவையான இடத்தை ஏற்பாடு செய்து அதில் ஒரு சிறு அளவாக உயிரினங்களை படைக்கிறது. அனைத்து உயிரினங்களும் வாழக்கூடிய அளவிற்கு இடம் இருந்த ஏற்படுத்திய பிறகு உயிரினங்கள் உருவாகுகிறது. ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இறைநிலையினுடைய கருணை வந்து முழுமையாகவே பூரணமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஒரு 27 வயசில் ஒரு பையன், அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு வேணும், அடடா ஒரு பொண்ணை உருவாக்கணுமே அப்படின்னு அன்னைக்கு டெலிவரி ஆணுச்சு அப்படின்னா அந்த பையனுக்கு பயன்படாது. ஸோ 27 வயதில் இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு 20-23 வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தேவையாக இருக்குன்னு சொல்லி இந்த பையன் 7 வயசுல 6 வயசுல இருக்கும் பொழுதே இந்த பையனுக்கு தேவையான பெண்ணை வந்து இயற்கை உருவாக்கி வளர்க்கிறது. ஸோ அதுபோல் இது பையனுக்கு எடுத்தால் 6 வருஷம் கழித்து உருவாக்குகிறது. அந்த பொண்ணுக்கு எடுத்தோம்னா அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும்னு அந்த பொண்ணு பிறக்கிற 6 வருஷத்துக்கு முன்னாடியே இன்னொரு பையனை உருவாக்கி வளர்த்து வருகிறது. இதெல்லாம் இறைநிலையினுடைய கருணைகள், இறைநிலையினுடைய திட்டத்தில் அந்த அன்பும் கருணையுமான ஒரு வடிவமைப்பில் ஒரு இயக்க நியதியில் எங்குமே நம்மளால் பிழைகாண முடியாத ஒரு பேரறிவு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் பிழையாக உணர்வதெல்லாம் நம்மளுடைய தன்முனைப்பு, அதில் வரக்கூடிய நம்ம புரிந்து கொள்ளுதல் இருக்கக்கூடிய எரர் தான் இயற்கையினுடைய படைப்பையும் இயற்கையினுடைய இயக்கத்தையும் இயற்கையினுடைய முழுமையை நோக்கிய நம்மை அழைத்து செல்லக்கூடிய விதத்தையும் நாம் மாறுபாடாக பார்க்கிறோம். மனதில் சோறு வருகிறோம், துர்குணங்களாக மாறுகிறோம். ஸோ அப்போ வந்து நன்றாக உடற்பயிற்சி செய்து, காயக்கல்ப பயிற்சி செய்து, தியானம் செய்து, அகத்தாய்வு செய்து, ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகளை எல்லாம் நாம் செய்து, மகிழ்ச்சி அவர்கள் கூறிய வகையிலே சிந்தித்து நாம் வாழும் பொழுது இறைநிலையினுடைய அன்பும் கருணையும் எங்கும் எதிலும் நமக்கு அகக்காட்சியாகவே புரியும். நாம் நடந்து செல்கிறோம், கல் இடிச்சிருச்சு, அதாவது நாம் கல்லில் இடிச்சுக்கிட்டோம். ஸோ உடனே வந்து இறைநிலையினுடைய கருணை அங்கு பார்க்கப்படுகிறது. மனிதா, நீ பதட்டமோடு செல்கிறாய், அல்லது தேவையற்ற இடத்திற்கு செல்கிறாய், முறையற்ற வழியில் செல்கிறாய், உன் வழியை உன் பயணத்தை நிதானித்து கொள் என்று இறைநிலை கருணையாக நமக்கு சொல்லக்கூடிய அந்த வாசை நமக்கு கல் இடித்து விட்டதாக உணர்கிறோம். இது நம் மனது ஆல்பா தீட்டா டெல்டா என்ற ஃப்ரீக்குவென்சியில் இருக்கும் பொழுது கல்லில் நாம் இடித்து கொண்டது இறைநிலை நம்மை சரிபடுத்துகிறது நம் போக்கை என்று நமக்கு புரியும். இதே நிலையில் நாம் பீட்டா ஃப்ரீக்குவென்சியில் இருந்தோம் என்றால் இதே செயல் நமக்கு துன்ப உணர்வாக இருக்கும். அந்த கல்லை போட்டவர் மீது வேகம் வரும், அந்த அந்த கல்லின் மீது வேகம் வரும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து மாறுபட்ட சிந்தனைகளாக, துன்பம் தரும் சிந்தனைகளாக மாறிவிடுகிறது. ஸோ அப்போ மகிழ்ச்சி அவங்க ப்ரிலிமினரியாக நமக்கு வந்து இறைநிலையினுடைய இயல்புகளை, இறைநிலையினுடைய ரசனைகளை, படைப்புகளை, அற்புதங்களை உணர்ந்து கொள்ள வகை உணர்ந்து கொள்ளும் வகையிலே நமக்கு பயிற்சி திட்டங்களை கொடுத்து மனதை அமைதி நிலைக்கு, ஆல்பா தீட்டா டெல்டா என்ற நிலைக்கு மகிழ்ச்சி அவர்கள் மாற்றிவிட்டு அனைத்து சிந்தனைகளையும் நமக்கு கொடுக்கிறார்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னா மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடர்பாடு என்ன அப்படின்னு சொன்னால் இயற்கைன்னு சொல்லலாம், அதை உருவமாகவும் குணமாகவும் மாறிக்கொண்டே இருத்தல். ஒரு பொருளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளினுடைய உருவம் நமக்குள்ள பதிஞ்சிருது, அந்த பொருளினுடைய குணம் நம்மளை தாக்கம் ஏற்படுத்துகிறது. எந்தெந்த பொருள்களை எல்லாம் நாம் பார்க்குறோமோ, எந்தெந்த பொருள்களை எல்லாம் நாம் வந்து தொடர்பு கொள்கிறோமோ, அந்த பொருள்களினுடைய உருவமும் குணமும் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு நாம் ஒரு நல்ல கண்ணாடி கிளாஸில் டிஸ்டில்டு வாட்டர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, அது தூய்மையான அழுக்கு இல்லாத ஒரு வாட்டர். இப்போ நாம் வந்து அதோடு கொஞ்சம் தொடர்பு கொள்கிறோம், உடனே கொஞ்சோண்டு குங்குமம் வந்து அந்த வாட்டரில் விழுந்துருது. ஸோ இந்த எந்த விதமான கலங்கமும் இல்லாத அந்த டிஸ்டில்டு வாட்டர்
குங்குமத்தோடு நாம் கலக்கும் பொழுது அந்த குங்குமத்தின் அளவு அது சிகப்பு நிறம் பெறுகிறது, அதனுடைய குணத்தை பெறுகிறது. அடுத்ததாக நாம் ஒரு விபூதியோடு தொடர்பு கொள்கிறோம். அந்த விபூதியினுடைய அளவிற்கு நமது டிஸ்டில்டு வாட்டர் கலர் மற்றும் பண்புகளில் மாற்றம் பெறுகிறது. ஸோ நம்ம கையில் வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த டிஸ்டில்டு வாட்டர் ஒவ்வொரு பொருளோட உப்பு கொஞ்சம் போடுறோம், அப்புறம் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் போடுறோம், சர்க்கரை. ஸோ இதற்கெல்லாம் ஏற்றார் போல அந்த டிஸ்டில்டு வாட்டர் மாறுகிறது என்பது நமக்கு தெரிகிறது. அதே போல நாம் எந்த பொருளை எந்த நினைவு எண்ணத்தால் ஒரு உருவத்தை இதை எடுத்தால் கூட அதோட நமக்கு வந்து சேருதுங்கிறாங்க. அதனால தான் நம்ம பஞ்சபூத நவகிரக தவம்தான் செய்யணும். ஒரு கிரகத்தன் மனதால் நினைக்கும் பொழுது அந்த கிரகத்தினுடைய அலைவீச்சுக்கள் ஆற்றல்கள் பண்புகள் எல்லாம் நமக்கு வந்து சேருது. ஸோ அதுபோல அந்த தன்மையாக உருவமாகவும் குணமாகவும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நமது நிலைப்பாடு இது இறைநிலை பிரபஞ்சமாக வந்த பிறகு அதனுடைய இயல்பாக இருக்கிறது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உருவம் கொடுக்கிறது, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மையை கொடுக்கிறது. ஆனால் இறைநிலை இறைநிலையாகவே இருக்கும் பொழுது அதற்கு என்ன உருவம் என்ன தன்மை, அதுதான் உருவமற்றது அரூபமானது, அதுதான் குணமற்றது நிர்குணாய. ஸோ உருவமும் குணமும் அற்ற நிலையில் இறைநிலை இருக்கிறது என்பதை இறைநிலை பிரபஞ்சமாக வந்த பிறகு உள்ள பொருள்களினுடைய இயக்கங்களினுடைய உருவத்தையும் குணத்தையும் நாம் புலன்களால் யூகிக்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம். உருவமற்ற நிலையில் இருக்கக்கூடிய இறைநிலையினுடைய இயல்பு நிர்குணாய அரூப. ஸோ இதை வந்து நாம் அகக்காட்சியாக காண்கிறோம். துரியாதீத தவத்தில் நாம் வந்து இறைநிலை தவத்தில் ஒன்பது மைய தவத்தினுடைய முடிவில் அல்லது கண்களை மூடி சமாதி நிலைக்கு நாம் போகும் பொழுது இறைநிலையே நாம உணரும் பொழுது அங்கு நமக்கு உருவமும் கிடையாது குணமும் கிடையாது. ஸோ நம்மால் மகரிஷி வழியில் பயிற்சிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நம்மால் உருவமும் குணமும் அற்ற இயல்பிலும் இருக்க முடிகிறது. சமுதாயத்திலே வாழும் பொழுது பீட்டா பிரிக்வன்சிக்கு வரும் பொழுது கர்ம ஞான இந்திரியங்களை இயக்கும் பொழுது உருவமாகவும் குணமாகவும் நம்மால் இருக்க முடிகிறது. பிரபஞ்சத்தில் உள்ள இந்த உடலை தவிர்த்த மீதி பொருள்களினுடைய உருவமும் மீதி பொருள்களினுடைய குணமும் நம் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதே போல நம்முடைய உருவமும் நம்முடைய தரமும் இந்த பிரபஞ்சத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. எப்படி இறைநிலை சுத்த வெளி பிரபஞ்சத்தில் ஒரு தாக்கத்தையும் பிரபஞ்சம் இறைநிலையில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறதோ அதே போல பிரபஞ்சத்தில் உள்ள நம்மை தவிர்த்த பிற அமைப்புகளிலிருந்து நமக்கும் நம்மிடம் இருந்து இந்த பிரபஞ்சத்திற்கும் ஒரு தொடர்பு ஒரு அலைவீச்சு ஒரு தாக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் நாம் பயிற்சிகள் செய்து அமைதி நிலையில் இருக்கும் பொழுது ஒரு மௌனத்தில் இருக்கும் பொழுது இந்த தொடர்புகள் எல்லாம் நமக்கு அகக்காட்சியாக தெரிகிறது. ஸோ நாம் வந்து சாதாரண மனநிலையில் இருக்கும் பொழுது நாம் பயணிக்கும் வாகனமே நாம ஒரு மாயையில் உணர்கிறோம். ஒரு உதாரணத்தோட சொன்னோம்னா புரியும். இப்போ ஒரு நபர் வந்து ஒரு ஆசையாக ஒரு கார் வாங்குறார், அந்த காரில் அவர் பயணம் பண்ணுறார். பயணம் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு, அந்த கார் மேலே வெயில் அடிக்குது, உள்ளுக்கு அவர் ஏசியில் தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார். பக்கத்தில் அவரை பற்றி தெரியாத ஒருத்தர் கூட இருந்து அவர் என்னெல்லாம் நினைக்கிறாரு என்னெல்லாம் சொல்கிறாருன்னு வாட்ச் பண்ணுறாரு, அவரை ஜட்ஜ் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்கிறாரு, கார் மேலே வெயில் அடிக்குது, கார் போய்கிட்டு இருக்கு, உள்ளுக்கு ஏசி இருக்கு, அவர் என்ன சொல்கிறாரு, என் மீது வெயில் அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. கூட இருக்கிறவருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, என்னடா இவர் ஏசிக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு, கார் மேலே வெயில் அடிக்குது, இவர் என் மீது வெயில் அடிக்கிறது என்று சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து மழை பெய்யுது, மழை பெய்யும் பொழுது நான் மலையில் நனைகிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். என்னடா இது, இவர் ஏசிக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு, கார் மேலே தான் மழை பெய்யுது, ஆனால் இவர் மேலே மழை பெய்யறதா சொல்கிறாரு, இவர் எல்லாமே மாற்றி மாற்றி சொல்கிறாரே அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஸோ வந்து இப்போ மகரிஷி ஒரு இடத்துல ஒரு கவி சொல்லியிருக்கிறாங்க, உன்னுடலே வாகனமாம் உள்ளியெங்கும் ஆற்றல் உயிர் வான் கடந்த மெய்ப்பொருளே வாழறிவாம் அதுவே நாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ உடல் என்பது நாம் அல்ல, உடல் என்பது நாம் பயணம் செய்யக்கூடிய ஒரு வாகனம் அப்படின்னு சொல்லி சொல்ற.
இப்போ நாம் என்ன சொல்கிறோம், நாம் நடந்து போய்கிட்டு இருக்கோம், நம்ம மேலே வெயில் படுது, நம் உடலின் மீது வெயில் படுகிறது. நாம் என்ன சொல்கிறோம், என் மீது வெயில் படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உடல் என்பது நாம் பயணம் பண்ணும் வாகனம் என்ற நிலையை, உண்மையை மறந்து உடலே நான் என்ற நிலையில் இருக்கும் பொழுது எல்லா துன்பங்களையும் நாம் ஏற்கிறோம். இறைநிலையினுடைய இயல்புகளாக நாம் இல்லாதவர்களாக மாறிவிடுகிறோம். அங்கே தான் சொல்கிறார், நரன் என்ற சிற்றெல்லை நான் கடந்த போது நான் நீயாய் கூர்தலறம் நல்லியல்பு கண்டேன் அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்றாங்க. அப்ப அந்த நரன், அந்த மயக்கம் வந்து இயல்பு நிலையை மாறும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. அப்ப நாம இவ்வளவு பயிற்சிகளையும் மகரிஷி கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க போயிடுறோம், இன்னொரு இடத்துல மகரிஷி பாடுறாங்க, நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் அகத்தே காணுகின்றேன் அப்படின்னா என் உள்ளே நான் காண்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். என் உள்ளே, அப்ப அவருக்குள்ள மகரிஷி அப்படிங்கக்கூடிய அவருக்குள்ள, அவருடைய நினைவுக்குள்ள, அவர் ஏதோ ஒருக்குள்ள நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நடனமாடும் காட்சியை நான் அகத்தை காணுகின்றேங்கிறார். அப்ப மகரிஷிங்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, எங்கேயோ இருக்கிறாரு, எப்படியோ இருக்கிறாரு, அவருக்குள்ள இந்த நவக்கோள்களும் நட்சத்திரங்களும் நடனமாடிக்கொண்டு இருக்கிறது. அப்ப அவர் எங்க இருக்கிறாரு, அப்ப அவர் வந்து இறைநிலையோடு இறைநிலையாக இருக்கிறாரு, பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக இருக்கிறாரு. தன்னை இறைநிலையாக, தன்னை பிரபஞ்சமாக அவர் உணரும் பொழுது அப்பத்தான் இந்த வார்த்தை வருகிறது, நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தை காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய், என்னுள்ளே நான் இந்த விஷயங்களை எல்லாம் இயக்கங்களை எல்லாம் காண்கின்றேன் அப்படின்னு அந்த பேரறிவுல நின்று அவரால் சொல்ல முடிகிறது. அந்த வகையில வந்து நாமும் தவம் செய்து நம் நிலையை உடல் என்ற நிலையிலிருந்து பிரித்து உயிராக அறிவாக காந்தமாக இப்படியெல்லாம் நம்மை நாம் காணும் பொழுது இயற்கையினுடைய அத்தனை இயக்க சிறப்புகளும் நமக்கு அகக்காட்சியாக நமக்கு புரிய வரும். ஸோ வந்து சாதாரணமான ஒரு மனிதன் உண்மையெல்லாம் உணர்றதுக்கு முன்னாடி மிகவும் ஒன்று ஆணவத்தில் என்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் என்று இறைநிலையால் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தன்னால் முடியும் என்று தவறான அணுகுமுறையில் பயணிக்கிறான், அல்லது எதுவுமே என்னால் முடியாது, இது செய்ய முடியவில்லை, அது செய்ய முடியவில்லை, எங்கும் தோல்வியாக இருக்கிறது என்று மனசோர்விலே இருக்க நாம காண்கிறோம். ஒன்று தன்முனைப்போடு தவறு இயற்கை நியதிக்கு மீறி செயல்புரிபவனாக மனிதன் இருக்கிறான், அல்லது தாழ்வு மனப்பான்மையிலே அவன் செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகளை கூட செய்ய இயலாத நபராக இருக்கிறான். இந்த இரண்டு நிலையும் மாற வேண்டும் என்றால் தன்முனைப்பிலே தகாத காரியங்களை செய்பவனாகவும் இயலாமையிலே செய்ய வேண்டிய காரியங்களையும் செய்யாதவனாகவும் இல்லாத ஒரு நிலை உருவாக வேண்டும் என்றால் அவன் இறைநிலையினுடைய இயல்புகளை, மறைபொருள்களினுடைய தன்மை, இயற்கை நீதியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை எழுகிறது. ஸோ அந்த வகையில் நாமெல்லாம் பாக்கியசாலிகள், நமக்கு மகரிஷி அவர்கள் அனைத்து பயிற்சிகளையும் நம்மையெல்லாம் சிந்தனையாளர்களாக, அறிவுடையவர்களாக, நம் உள் அறிவு முழுமையாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையாக நம்மை மாற்றி இருக்கிறார்கள். இங்கே நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, தன்முனைப்பும் இருக்கக்கூடாது, செயல்திறனும் இருக்கணும். இது ரெண்டுக்கும் உள்ள நடு நிலைக்கு நாம் வரணும். அதுதான் ஆதிசங்கரர் ஒரு தடவை அவங்க சீடர்களுக்கு அட்வைஸ் பண்ணும்பொழுது சொல்கிறாரு, எல்லாம் இறைநிலை செய்து கொள்ளும் என்று சும்மா இருந்து விடாதீர்கள் அப்படின்னு முதல் சென்டென்சஸ் சொல்றார். இரண்டாவது சென்டென்சஸ் என்ன சொல்றாரு, எதையும் நான் தான் செய்கிறேன் என்று முனைப்போடு செயல்படாதீர்கள் அப்படின்னு சொல்றார். முதல் கமாண்ட் வந்து எல்லாம் தெய்வம் செய்து கொள்ளும் சும்மா இருந்து விடாதீர்கள்ங்கிறார், எதையாவது செய்ய சொல்றார். அடுத்தது எதையும் நான் தான் செய்கிறேன் என்று முனைப்போடு செயல்படாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். செய்யும் பொழுது தெய்வமே செய்கிறது, இறைவனுடைய ஆற்றலால் அருளால் நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு பணிவோடு செயல்படுங்கள்னு சொல்றார். ஸோ இந்த நுண்ணிய நிலை, இது வந்து ஒரு மதில் செவர் அல்லது ஒரு கயிற்றுல நிற்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஆணவத்தோடு செயல்படுறது அந்தாண்ட, இயலாமையில் இருக்கிறது இந்தாண்ட, ரெண்டு பக்கமும் சாஞ்சிடாம அந்த மைய கோட்டில் நாம் நடுநிலையில் போகணும் அப்படின்னு சொன்னால்
நமக்கு மகரிஷி சொன்ன அத்தனை பயிற்சிகளும் நல்ல கைவர கற்றிருக்க வேண்டும், அதனை திறமையாக நடைமுறைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். ஸோ அந்த நிலையில் வந்துட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு டெஸ்ட்டு, இறைநிலையினுடைய இயல்புல தான் நாம் இருக்கிறோமா இல்லை இதுவரை வாழ்ந்த பதிவுகளின் இயல்பாக நாம் இருக்கிறோமா அப்படின்னா, ஒரு ஊறுகாயை பார்க்குறோம். ஊறுகாயை பார்த்த உடனே நாம் வந்து அதனுடைய தன்மையாக நாம் மாறாமல் இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் சோதனைக்கு உட்படுத்தும், ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டும், அல்லது எந்த அளவுக்கு மாறுகிறோம் என்பதை கண்காணிக்க வேண்டும். விழிப்பு நிலை சொல்லி சொல்றாங்க. விழிப்பு நிலை என்பதே மனிதனாக வாழ்ந்த அந்த மயக்க நிலைக்கு போகாமல் தெய்வமாக இருந்து அனைத்தையும் கவனிக்கக்கூடிய அந்த பேரறிவில் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் விழிப்பு நிலைன்னு சொல்றாங்க. ஸோ நாமெல்லாம் நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம், எவ்வளோ நேரம் நம்ம 24 மணி நேரத்தில் விழிப்பு நிலையில் இருக்கிறோம், அதாவது இறை இயல்புல இருக்கிறோம், எவ்வளோ நேரம் நாம மாறிய விலங்குகளாக மாறிய மனிதனாக வந்த இந்த நிலையில நாம் இருக்கிறோம்னு பார்த்துருப்போம். நாமெல்லாம் பயிற்சியாளர்கள், முழுமையை நோக்கி முறையாக பயிற்சி சென்று கொண்டிருப்பவர்கள், நம்மளுடைய ஒரு 24 மணி நேரத்தினுடைய மன அலைச்சூழல டேட்டா ரீடிங்கை எடுத்து பார்த்தோம்னா நமக்கெல்லாம் எபவ் 50% வந்து ஆல்ஃபா தீட்டா டெல்டா இருக்கலாம். ஸோ மைனாரிட்டி அது வந்து 49% அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வகையில் பீட்டா ஃப்ரீக்குவென்சி நமக்கு இருக்கலாம். பீட்டா ஃப்ரீக்குவென்சியினுடைய அளவு குறைய 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 விலங்கின பதிவுகள், விலங்கின இயல்புகள் குறைகிறது. ஆல்ஃபா தீட்டா டெல்டா ஃப்ரீக்குவென்சியினுடைய அளவு நமக்கு நேரம் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு இறைநிலையினுடைய இயல்புகள் நமக்கு வந்துவிடுகிறது. அப்போ நிர்குணாய எதை பார்த்தாலும் அதனுடைய குணமாக நாம் மாறக்கூடாது, அதன் அதன் குணம் அதனதாக இருக்கட்டும், நாம் இறைநிலையின் குணம் படைத்தவர்களாக, அதாவது குணம் இல்லாத ஒரு தன்மையிலே இருப்பவர்களாக இருந்து பழகி கொண்டால் எந்த பொருளினுடைய தாக்கமும் நம்மை வந்து மாற்றாது, இச்சைக்கு உட்படுத்தாது, தவறான செயல்களை செய்ய வைக்காது. அதே போல உருவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அதனுள் உள்ள அரூபத்தை பார்க்கும் ரகசியம் நமக்கு வர வேண்டும். அததான் சொல்றாங்க, கட்புலனால் காணுகின்ற பொருள்களுடைய கருத்தூன்றி விண்ணறிந்து அதற்கு மூல உட்பொருளை பரம்பொருளாய் உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம், அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பமாகும், அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது இந்த ஆனந்த அனுபவத்தை மௌனம் என்றோ அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ அப்ப வந்து எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அதனுள் உள்ள இறைநிலையை பார்க்கக்கூடிய அளவுக்கு நுண் அறிவை நாம் செயலுக்கு கொண்டு வர வேண்டும், அதுதான் பயிற்சி செய்ய சொல்றாங்க. ஸோ மனவளக்கலையில் என்ன பயிற்சிகள் எல்லாம் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால், நான் உடற்பயிற்சி செய்கிறேன், காயக்கல்ப பயிற்சி செய்கிறேன் என்பது ஆரம்ப நிலை. நான் பொருளை விண்ணாக காணவும் விண்ணை இறைநிலையாக காணவும் பயிற்சி செய்து வருகிறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஓய்வு, நான் ஒரு 20 பொருள்களை எடுத்துக்கொண்டேன், என் மேசையின் மீது வைத்து கொண்டேன். முதல் பொருள் புத்தகம். புத்தகம் என்பது பருத்தோற்றம், அது அணுக்களால் ஆனது. நான் புத்தகத்தை பருத்தோற்றமாக இப்பொழுது பார்க்கிறேன், இப்பொழுது புத்தகத்தில் உள்ள அணுக்கூட்டுகளின் இயக்கங்களாக பார்க்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்பொழுது நான் அணு என்ற நிலையிலிருந்து மேலும் நுண்ணிய நிலைக்கு சென்று அதன் மையப்பகுதியில் உள்ள இயங்கா நிலையாகிய அந்த இறைநிலையை பார்க்கிறேன். ஒருபுறம் பருத்தோற்றத்தில் புத்தகத்தில் ஆரம்பித்தேன், புத்தக அணுக்களில் சென்றேன், அணுக்களுக்கு சென்றேன், புத்தக இறைநிலைக்கு சென்று விட்டேன். ஸோ முதல் ஆய்வு எனக்கு ஒரு 10 நிமிடம் எடுத்துக்கொண்டது. இரண்டாவது, ஒரு டம்ளர் ஒன்று இருக்கிறது. ஸோ அந்த டம்ளரை நான் இப்பொழுது டம்ளராக பார்க்கிறேன், அது பருத்தோற்றம். ஸோ அங்கு பல கோடி அணுக்கள் முறையாக இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். இது மலர் வழியே விளங்கும் மறைபொருள் நமக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை செவ்விய சிறுசொல் பரிணாமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னை கண்ணால் பார் மலராய் எனது அமைப்பு உணர அணுக்கூட்டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஒரு டம்ளரை நாம பார்க்கிறோம் அப்படின்னா அணுக்களினுடைய கூட்டு, பல கோடி அணுக்கள் கூடி அது ஒரு டம்ளராக இயங்கி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த அணுலாம் எப்படி இருக்கும், எவ்வளவு சைஸ்ல இருக்கும்லாம் நமக்கு நீட்டா விளக்கங்கள் இருக்கிறது, அழகா விளக்கி இருக்கிறாங்க.
வேவிய சீவனின் வடிவது கூறிடில் ஆவின் மயிரொன்று நூறுடன் கூறிட்டு மேவிய கூறது ஆயிரம் ஆயினால் ஆவியின் கூறு 100001 சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க, மகரிஷி நமக்கு விளக்கி இருக்கிறாங்க. ஸோ நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஒருத்தரை நம்ம கேட்குறோம் மனோலக்கலை அன்பரை, ஃபோன் அடிச்சு ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் 100 தாண்டி 1000 தாண்டி சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க ஐயா இருக்கிற வண்டியிலேயே 80க்கு மேலே 70க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்றாங்க, நீங்க ஏன் 1000 தாண்டுறீங்க அப்படின்னு. அது அப்படியே இல்லைங்க ஐயா, நுணுகி 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 செல்லக்கூடிய நிலையில், நான் 100,000,000 நான் போக வேண்டிய நிலையில் நான் 1000 கடந்து ஆழ்ந்து உள்ளுக்கு சென்று கொண்டிருக்கிறேன், அதை சொன்னேனுங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓ அப்படியா, நீங்கள் சித்தர்கள் போல ஆய்வு செய்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு நாம பேசிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நாம மன அலைச்சுழல் வேகத்தை நுண்ணிய நிலைக்கு கொண்டு வந்து அந்த இறைநிலையினுடைய முழு அமைப்புகளையும் ஆற்றல்களையும் இயக்கங்களையும் அந்த நிலையை நாம பார்க்க 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 இறைநிலை இயல்புகள் நமக்கு தெரிவது மட்டுமல்ல, நாமே இறைநிலையாக மாறிவிடக்கூடிய அத்தனையுமாக மாறிவிடக்கூடிய ஒரு நிலையாக நாம் வந்து விடுகிறோம். உன்னிலே நான் அடங்க, என்னுளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன், இன்னும் வேறு என்ன வேண்டும், இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை. மகரிஷி பேரானந்தத்தில் பாடுறாங்க, உன்னிலே நான் அடங்க, முதல் செயல் நம்மளை செய்ய சொல்றாங்க. இறை அதை வள்ளுவர் சொன்ன மாதிரி அடக்கம் அமர் அருள் ஒழிக்கும், உன்னிலே நான் அடங்க. நம்ம முதல்ல பயிற்சிகளை செய்து மன அலைச்சுழல் வேகத்தை குறைத்து அந்த அமைதி நிலைக்கு போகணும். என்னுள்ளே நீ விளங்க, நாம் அந்த அமைதி நிலைக்கு உள்ளடக்கத்துக்கு போயிட்டோம்னா நம்முள்ள இருந்தாக தெய்வீக இயல்புகளே செயல்படுகிறது, அன்பானவர்களாக கருணையானவர்களாக. ஸோ அப்படியே நாம் வந்து மிளிர்கிறோம், நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாம் அன்பும் கருணையுமாக மாறிவிடுகிறோம். ஸோ என்னுள்ளே உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர, அதாவது இறைநிலையின் இயல்புகள் நம்மிலிருந்து வெளிவர, உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். உள தூய்மைக்காக தான் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு வாழ்க்கை, இவ்வளவு முயற்சி. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகல நீரபெறன் வள்ளுவரும் இதை எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். ஸோ ஆணவம் கண்மம் மாயை என்ற நிலைகள் மாறி, அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் என்ற நிலைகள் எல்லாம் மாறி, விலங்கின பதிவுகளோடு பிறருக்கு துன்பம் கொடுத்த நிலையெல்லாம் மாறி, உருவமாக குணமாக மாறி, குற்றம் குறை போல் சொல்லல் பகை வஞ்சம் என்ற நிலைகள் எல்லாம் மாறி, அறு குணங்கள் மாறி, பஞ்ச மகா பாவங்கள் எல்லாம் போய், இப்ப உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்பதான் என்ன சொல்றாரு மகரிஷி, இன்னும் வேறு என்ன வேண்டும், இனிமே எனக்கு என்ன தேவை இருக்கிறது, இப்பேறு பெற்ற பின்னர் இவ்வளவு விஷயத்தையும் இவ்வளவு பாவங்களையும் இவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி நான் உன்னை உணர்ந்து என்னுள் நீயாகவே நானே உன்னாற்றலாகவே நான் செயல்பட ஒரு நிலை வந்த பிறகு இன்னும் வேறு என்ன வேண்டும், இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை. நமக்கு மனவளக்கலைக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்கெல்லாம் ஒரு இது கொடுத்துருக்காங்க, வாழ்வின் நோக்கம் என்ன, அறிவில் முழுமை இறை உணர்வு, இது வாழ்வினுடைய நோக்கம் அப்படின்னு முதன் முதல்ல நமக்கு டிப்ளமோ பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம் ஆரம்பிக்கும் போது மனவளக்கலை ஆரம்பிக்கும் போது சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதை தான் நாம் இப்போ விளைவாக பெறுகிறோம். முன்னாடி இன்ஃபர்மேஷன், அப்போல்லாம் ஆரம்பத்தில் மன்ற அன்பர்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் அல்லது 1 வேர்ட் கொஸ்டின், வாழ்வின் நோக்கம் என்ன, அறிவில் முழுமை பெறுதல், இப்போ அவங்க டிக் பாஸ் பண்ணிட்டாங்க அதில் வந்து. ஸோ ஆரம்பத்தில் தியரிட்டிக்கல்ல பாஸ் பண்ண நாம இப்போ இன்னும் வேறு என்ன வேண்டும், இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை அப்படின்னு அகக்காட்சியாக இறைநிலையினுடைய அந்த இயல்பாக நாம் இருக்கக்கூடிய நிலை வந்து ஃபைனல் டிக் முழுமை பெயருக்கு வந்து உள் உணர்வில் நாம் வந்து அந்த நிலையை அடைந்து விட்டோம். நம்மிடம் இவ்வளவு தகாத விஷயங்கள் தேவையில்லாத துர்க்குணங்கள் எல்லாம்
கழிந்து விட்டது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த இறைநிலையினுடைய இயல்புகள் நமக்கு இயல்பாக வரத் தொடங்கிவிட்டதென்றால் வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற நான்கு நிலையிலேயே நமது எண்ணம் சொல் செயல்கள் இருக்கும். இப்போ நாம் ஒரு செயலை செய்ய நினச்சிட்டு இதுக்கு தேவையான ஆற்றல் எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு செயலை செஞ்சுட்டு நான் சற்று அறிவு குறைபாடோடு இந்த செயலை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நான் இந்த காலத்துக்குள்ளே இதை முடிக்கணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ வந்து நான் காலையிலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேனுங்களா, டயர்டாயிட்டேன், என்னுடைய இருப்பு குறைந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறோம். இதெல்லாம் இறைநிலையின் இயல்புகளிலிருந்து மாறுபட்ட விஷயங்கள். இதை தான் சித்தர்கள் வந்து மகிழ் போகம்ங்கிற இடத்துலையும் குறிப்பிட வராங்க. ஸோ இங்கே நமக்கு இறைநிலையின் இயல்புகளாக இறைநிலையே நாம மாறும் நிலைக்கு நம் மனம், நம் அறிவு விரிவு பெறும்போது, மாற்றம் பெறும்பொழுது வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் நான்கு தன்மைகளும் நம்முடையதாகவே இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க, ஏங்க உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் குறை ஒன்றும் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வில் நாம் இருக்கிறோம். எனக்கு என்ன குறை இருக்குதுங்க, நான் ஒரு பூரணம், நான் ஒரு முழுமை, என்னிடம் வற்றாய் இருப்பாக அனைத்தும் இருக்கிறது அப்படிங்கக்கூடிய நிலையில் நாம் இருப்போம். அப்போ நீங்கள் எதையாவது செய்யணும்னு நினச்சிட்டு அதுக்கு உங்ககிட்ட ஆற்றல் இல்லைன்னு சொல்லி செய்யாமல் தேக்கமாக ஏதாவது இருக்குதுங்களா அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லையே, என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சேனோ அதெல்லாம் செஞ்சிட்டேன், இதெல்லாம் செய்யலையோ அதை நான் தேவையில்லைன்னு சொல்லி விட்டுட்டேன், அதனால் நான் ஆற்றல் பற்றாக்குறை அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறதே இல்லையே, காலையிலையும் சரி மத்தியானமும் சரி நைட்டும் சரி எனக்கு அந்த உணர்வுகளே இல்லையே அப்படிங்கிற ஒரு நிலையில் இது பண்ணலாம். அப்புறமா நீங்கள் ஏதாவது செஞ்சுட்டு தப்பாக பண்ணிட்டேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. அப்படி எதுவும் இல்லையே, சரி நான் விழிப்பு நிலை யாராவது விழிப்பு நிலையில் இருக்கேன், மகிழ்ச்சி அவங்க கொடுத்த பயிற்சிகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன், இந்த விழிப்பு நிலையில் நான் இருக்கும் பொழுது எது தேவையோ எது சரியோ எது முறையோ அளவோடு முறையோடு அதை செய்யும் பக்குவம் பெற்றுவிட்டேன். ஸோ வந்து பழக்கத்தை வென்று விட்டேன், விளக்க வழியில் வாழ கற்றுக்கொண்டேன், அதனால் நான் வந்து செய்துவிட்டு இது அறிவின் குறைபாடோடு செயல்பட்டு செய்து விட்டேனே என்று நினைக்கக்கூடிய நிலை எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த கால பற்றாக்குறை, முறை மாறி செய்து விட்டதாக, இது 10 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இப்படி இருந்திருப்பேனே, இன்னும் கொஞ்சம் ஆயுள் காலம் எனக்கு இந்த 100 வருஷம் பத்தாது, இன்னும் ஒரு 50 வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல, இப்படியெல்லாம் உங்களுக்கு ஏதாவது எண்ணம் வருதுங்களா? இல்லையே, எல்லாம் சரியான காலத்திலே சரியான அளவிலே சரியான முறையிலே இயற்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேரறிவின் திட்டத்தை என் மனதில் நான் அகத்தில் உணர்ந்த பிறகு முன்பு செய்தது தவறு என்றும் இனிமேல் செய்ய நிறைய இருக்கிறது என்றும் நான் காலத்தை முன்னும் பின்னுமாக மாற்றி நினைப்பதில் எனக்கு தேவையோ சூழ்நிலையோ இல்லை, நான் நிகழ்காலத்தை நான் இறந்த காலத்தை சரியாக புரிந்து கொள்கிறேன், எதிர்காலம் என்பது இயற்கையின் சரியான வழிகாட்டுதலால் நடக்கப் போகிறது என்பதை நான் உணர்கிறேன், நிகழ்காலத்தில் நான் நிறைவாக இருக்கிறேன், எனக்கு காலம் சம்பந்தமான பிரச்சனைகளோ குற்றங்களோ மாறுபட்ட எண்ணங்களோ எனக்கு கிடையாது. இந்த நிலையில் நாம் வந்து இருக்கும் பொழுது, அதாவது வற்றாய் இருப்பும், பேராற்றலும், பேரறிவும், காலமும் இறைநிலையின் இயல்புகளாக இருந்தது இறைநிலையின் சாயலாக, இறைநிலையினுடைய கருத்து புரிதலாக, இறைநிலையின் நெறி நடப்பவர்களாக நாம் மாறும் பொழுது, இறை நெறி வலுவாத நிலையிலே நம் உடல், நம் மனம், நம் அறிவு இருக்கும் பொழுது நமக்கு இதெல்லாம் இயல்புகளாகவே இருக்கிறது. ஸோ இந்த வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் ஒருவருக்கு இயல்பாக மாறிவிட்டதென்றால் அதுதான் இந்த மனவளக்கலையில் மகரிஷி அவர்கள் எதிர்பார்த்த விளைவுகள். அந்த முள்ளெடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த அந்த பாட்டில் மகரிஷி அவங்க பாடுவாங்க, கொல்லன்பா இக்குணத்தை மெய்விளக்க குழுவினிலே உண்மை உறுப்பினர் நீயானால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மனவளக்கலை மன்றத்தில் நீ உண்மையாலுமே உண்மையா உறுப்பினர் அப்படின்னு சொல்லி
இருக்கணும்னா இந்த மாதிரியான பண்புகள் உன்னிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த பாட்டுல ஒரு பண்பை சொல்லியிருக்கிறான். பொறுத்து பிறர் வாழ வாழ்த்துதல், யாரேனும் நமக்கு துன்பம் கொடுத்தால் அவர்களை மன்னித்து அவர்கள் சிறப்புடன் முழுமை பெயரை நோக்கி போவதற்கு நம்மால் என்ற உதவிகளை முழுமையாக செய்தல் அப்படின்னு சொல்லி வழிகாட்டியிருக்கிறாங்க. அதுபோல இறைநிலையினுடைய இயல்புகள், அது உன்னிலே நான் அடங்க, என்னுளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர, அந்த இறைநிலையினுடைய இயல்புகள் தன்மைகள் நம்மில் ஒளிர்பவர்களாக மனவளக்கலை மன்றத்திலே பயிற்சி செய்யக்கூடிய நாம் அனைவரும் பயிற்சிகள் நமக்கு உறுதுணையாக இருக்கும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம் எண்ணம் சொல் செயல்களிலே ஊடுருவி இருக்கிறார், நம்மை மாற்றுகிறார், நாம் மாறுவோம், அனைவரும் முழுமை பெயரை அடைவோம் இந்த பிறவியிலேயே என்று இறைநிலை இணைப்பில் நின்று வாழ்த்து இந்த சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பினை அளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இறைநிலையின் இயல்புகள் காட்சியாகும் என்ற தலைப்புல மிக அருமையான சிந்தனை விருந்து கொடுத்தீங்க ஐயா. விளக்கங்கள் ரொம்ப தெளிவாக அருமையாக இருந்துச்சுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இதை தொடர்ந்து அன்பர்களுக்கு கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஒரு சின்ன கேள்விங்க. இப்ப வந்து இருநிலையே நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே இருக்குது, இருநிலையே நம்மளுக்குள்ளார இருக்கு, நம்ம அவருக்குள்ளார வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது அந்த உணர்வு பூர்வமான நீங்க சொன்னது ஓகேங்க. இப்போ சில சமயம் வந்துட்டு நம்ம சில செயல்கள் செய்யறப்போ அது நம்ம செய்யறோமா இல்ல இருநிலையின் மூலமாக செய்யப்படுதா அப்படிங்கிறது எப்படிங்க அது உணர்றது, அது விழிப்புணர்விலிருந்து நம்ம பார்க்கறதுங்கய்யா? அதாவது அனைத்து உயிரினங்களுக்குள்ளும் இருந்து செயல் செய்து கொண்டிருப்பது இறைநிலையே, அதுதான் அறிவாக என்னுள்ளே அமர்ந்து இயங்கிக் கொண்டு அப்படின்னு மகரிஷி அவங்க அருட்பேராற்றலின் அன்பு குரல்ல சொல்றாங்க. எல்லாருக்குள்ளும் இறைநிலை தான் அறிவாக இருந்து கொண்டு இயக்குகிறது. இயக்கும் பொழுது நம் கருமையத்தில் இருக்கக்கூடிய வினைப்பதிவுகள் அதோடு சேர்கிறது. ஸோ இறைநிலையினுடைய இயக்கம் நமது கரு பதிவுகளும் இரண்டும் இணைந்து எண்ணமாக சொல்லாக செயலாக வருகிறது. இறைநிலை இயக்குகிறது நம் வினைக்கு ஏற்ப. நம்மிடம் வினை அழுத்தம் கம்மியாக இருந்தால் நாம் இறைநிலையினுடைய இயல்புகளாகவே வெளிப்படுகிறோம். நம்மிடம் வினை அதிகமாக இருந்தால், அந்த வினை வெளிவரும் காலமாக இருந்தால், நம்மளுடைய துர்குணங்கள் வெளிப்படுகிறது, தன்முனைப்பு வெளிப்படுகிறது. ஒரு செயல் நமக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் ஒரு எண்ணமோ செயலோ சொல்லோ நன்மை பயக்கக்கூடியதாகவே இருக்கிறது என்றால் அது இறைநிலையினுடைய செயலாக நாம் கருதலாம். ஒரு செயல் நமக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்வுக்கோ துன்பம் தருவதாக அமையும் என்றால் அது நம் வினைப்பதிவினுடைய ஓங்கலாக முனைப்பாக நாம் கருதலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் கூறி இன்றைய பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். அன்பர்கள் அனைவரும் துரிய நிலைக்கு வரவும். இன்று மிக அருமையான சிந்தனை விருந்து கொடுத்த பேராசிரியர் தியாகராஜன் அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன், அவர்களின் குடும்ப வளம் வாழ்க வளமுடன், தொழில் வளம் வாழ்க வளமுடன், ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்று தவம் எடுத்த துணை பேராசிரியர் சுதாகர் பாண்டியன் அவர்களின் உடல் நலமும் குடும்ப வளமும் தொழில் வளமும் ஆன்மீக தொண்டும் வாழ்க வளமுடன். இன்றைய பயிற்சிகளில் கலந்து கொண்ட நாமும் நமது அன்பு குடும்பமும் தொழில் வளமும் ஆன்மீக தொண்டும் வாழ்